الحمد لله الذي هدانا الى طريق الحق والسلام، احمده سبحانه واشكره، ومن مصادر عملي استغفره، استعين به على ليل النهار، استغل حقه فيما رضى. وبعد فاني اشهد شهاده اليقين ان لا يعبد في الكون معبود سوى الرحمن، جل عن علمي ونقصاني وان خير فيه محمدا من جاء بالبينات والهدى، وروحي ونفسي وابي وامي، وما امرت لك الا ونعي نفقد صلاتي واتقى المسلمين ما بعد. فليتكن مثلكم رياء الله من رياءكم. انا صدقتم بينكم قولي بينكم الغالب الذي اياكم وقالوا لكم ما نسي سيدنا. جميعنا الخير والفاضل الحديث ان الفاضل نعم مريضوا ان يعبدوا. தெரிந்தோ தெரியாமலோ சேர்ந்த பாவம். ஆனால் அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், அந்த பாவத்தினுடைய திறன்படிப்பு என்னவென்றால், அது பெரிய ஒரு பாரபுரத்தை உருவாக்குகிறார். எத்தனையோ அன்பாக நேசமாக பல வருடம் அன்யோன்யமாக பழகிய குடும்பங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரிவினையும் காட்டுகிறார். நகமும் சதையும் என்று பாவம் கூறப்படக்கூடிய நண்பர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகிறார். எத்தனையோ வாணிகர்கள் சிறைச்சாலையில், எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து, எத்தனையோ அன்பாகவும் தேசமாகவும் வியாபாரம் செய்த வாணிகர்கள், பாடசாலைகள், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மத்தியில் எவ்வாறு பல பிரிவினை ஏற்படுத்துவதற்கு தான் அது என்னவென்றால், ஒருவரை பற்றி நாம் கொள்ளுகின்ற தீய எண்ணம், ஒருவரை பற்றி உள்ளத்தில் எழுதுகின்ற ஒரு மோசமான எண்ணம், இவர் அவ்வாறுதான், இவர் இப்படித்தான் என்று அவரை பற்றி எழுதுகின்ற அந்த மோசமான எண்ணத்தின் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு பிரதிபலிப்புடன் நாம் இந்த கூறியை காணும். எனவே அவர்கள் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் பிறரை பற்றி நல்லெண்ணம் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதை அறிவிப்பு சொல்லலாம். அழைத்து சென்ற அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக காட்டுகிறார். அறிவிப்பு சொல்லலாம் அழைத்து சென்றவர்கள் சொல்லுவார்கள், இன்னி ஒழிப்பு அற்புஷ்மிக சரி வசதம், உள்ளம் தூய்மையானதான், உள்ளத்தில் எந்த விதமான யாரை பற்றிய மோசமான தப்பான அபிப்பிராயங்கள் இல்லாத நிலையில் நான் காலையாக இருக்கிறேன். எனவே என்னுடைய உள்ளத்தில் பிறரை பற்றிய தீய எண்ணங்களை போட்டு விடாதீர்கள் என்ற கருத்தின் அடிப்படையிலே சொல்லப்பாகும் அனைத்து சென்றவர்கள் சகாபாக்கள் சொல்வார்கள். இது அவருடைய சொல் மாற்றமின்றி அருகிற்கு சொல்லப்பாக அடைந்து சென்ற அவருடைய செயல் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமேனால், நடிகர்கள் அந்த மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நாளையில் அதற்கு முன்னால் சகாபாக்களை அனைவரும் சொல்லமாக வழியோ செல்லவர்கள் ஆலோசனை செய்தார். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்துள்ளார். ஒரு தலைவர் எப்பொழுதுமே பிறர்கள் ஆலோசனை கேட்கின்றவராக, அவருடைய பேச்சுகளை செவிமடுக்கின்றவராக, அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை நன்கு உணர்கின்றவராக, அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்றவராக இருக்க வேண்டும். தலைவியை கொடுக்கின்ற எதையும் நாம் இது படிக்கின்றோம். அறிவிக்கூடிய வளமையின் குடும்ப வாழ்க்கையில் கூட தங்களுடைய குடும்பத்தினர் ஆலோசனை செய்கின்றவர்கள் அங்கே மக்களை வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என்று சொன்னார். அஷீம் அலை அஸ்மாவினுடைய கூடத்தை எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எந்த பாதை மூலமாக நாம் சென்றால் தண்ணீர் வசதிகள், உணவு வசதிகள், எல்லா வசதிகளும் நமக்கு கிடைக்குமோ அந்த செய்தியை சொல்லுங்கள். நடைபெறுகிறது மனிதன் என்ற அடிப்படை காப்பி வைத்தார் என்ற ஒரு சகாபி அவர் தன்னுடைய குடும்பத்தாரர்கள் ஒரு காலிற்கு எழுதி வைக்க போனார். அவர் எழுதி வைத்தால் நிமிஷங்கள்லாம் அழைத்து வசந்தவர்கள் மக்காவை வெற்றி கொள்ள போகிறார் என்ற அந்த செய்தியை அவர் மூலமாக எழுதினார். அல்லாஹ் நபிமார்களுக்கு வழி அறிவிக்கிறான், இவ்வாறு ஒரு செய்தி நடந்திருக்கிறது. உடனே அறிவிப்பு
نادى علي فقد أخو زبير نبي رحمه لقد أخو رضي الله عنه مركم زبير رضي الله عنه مركم علي رضي الله عنه مركم أبقى من المورين عليك صنعنا اذهبوا إلى روضة خام روضة خام يلغل ذلك بسر للجن அங்கே ஒரு பெண் ஒரு தாயினரை ஒரு கடிதத்தை கொண்டு சென்றார். அதை எடுத்துக் கொள்வார்கள் இவ்வாறு தான் சொன்னார்களே தவிர அந்த சகாபியுடைய தவறை அவரை பற்றிய இந்த சகாபாவுடைய உள்ளத்தில் ஒரு சமாதான அளவு கூட தீய எண்ணம் தப்பான எண்ணம் வருகின்ற அளவு கூட நபியவர்கள் சொல்லாத அளவுக்கு அங்கே சென்று அந்த தாயை எடுத்துக் கொள்வார்கள். அங்கே சென்றார்கள். அங்கே பொதிகளை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து ஆய்வு செய்த பொழுது அங்கே பொதிகளிலே எந்த விதமான அந்த பிள்ளைகளை சொன்னார்கள் மாத்திரத்தான் அவர் அனுப்புகிறார். நாம் குறிப்பிடப்படவும் இல்லை, நாம் பொய் சொல்லவும் இல்லை. நம்முடைய வாக்கிற்கு உண்மையானது என்ன வாக்கிக்கு தான் உங்களிடத்திலே ஒரு காரியம் எடுக்கிறதே அதை தந்தவர்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார் தான் தமிழகத்தில் எந்த விதமான காகிதமோ கடிதமோ கிடையாது. அழியாக ஒன்று சொன்னார்கள், நீ அப்பாறு அந்த காகிதத்தை தரவில்லை என்றால் நான் உன்னுடைய ஆணைகளை கலட்டி சோதனை எழுவதற்கு கூட நாம் பயப்பட மாட்டோம். அந்த பெண் பயந்தவராக நினைப்பாசைவார். அவருடைய கொள்ளை இருந்து அந்த காகிதத்தை எடுத்து முதலாம் கடிதமாக உங்களிடத்தே கொடுக்கிறார். இந்த கடிதம் நான் சொல்லலாம் உடைய மஜ்லிஸுக்கு வருகிறது. அங்கே நம்முடைய மஜ்லிஸுக்கு அது வாசிக்கப்படுகிறது. வாசிக்கிற பொழுது நடிகர்கள் வாசித்ததன் பிறகு அவர்கள் என்ன செய்திருக்கிறார் நீண்ட காலமாக அங்கே வசிப்போனதல்ல, மக்காவை சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக அங்கு வசிப்போனதல்ல. இன்னும் ஒரு சிறிய காலமாக இந்த இடத்திலே வந்து வசிக்கிறேன் யாரும் சொல்லலாம் என்று சொல்றார். சொல்லிவிட்டு அவர் சொல்றா இன்னும் சொல்லுவோம் அவர்கள் உதவி செய்வாங்க யாரும் சொல்றான். இவருடைய அவர்கள் ஆண்டை கொண்டாரை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மார்க்கத்தை கிடையாது என்னுடைய மார்க்கத்தை விடவும் இல்லை என்ற நான் ஒரு காரணம் சொல்லுவார். மிக அன்பாக இணக்கமாக நடிகவர்கள் அவற்றை உள்ளே உங்களுடைய உள்ளத்தில் இவரை பெரிய தீய எண்ணம் கெட்ட எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறதா இழந்திருந்தால் இதை எவ்வாறு போக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் இருக்கிறதா நடிகர்கள் சொன்னார்கள். நடிகவர்கள் துவரை பார்த்து இதை சகாபாக்களை சொல்லுவதற்கார்கள். உங்களுடைய அந்தஸ்தை விட சில வேலைகளிலே கூடிய
வெளியே கலந்து கொள்ளாமல் இருக்கான். இவர் எதிரை பற்றி குறை சொல்ல தெரியுங்களே, இவரை பற்றி அம்மா அம்மாவும் எல்லாம் சொல்ல தெரியுங்களே. இவர் பதிலையும் கலந்து கொண்டவர், அவர் எதற்காக செய்தார், என்னத்திற்காக
என்ன செய்தார் என்ற ஆவணங்களை சொல்லாத வரையில் தீர்ப்பு செய்யக்கூடாது. உங்களுடைய கடையை தவிர உங்களுடைய கடை எரியவில்லை என்று சொன்னார்.
அதை கேட்டு நான் அவருடைய கடையும் எதிர்காலம் பரவாயில்லை, என்னுடைய கடை பாதுகாக்கப்பட்டிருந்தது என்று அந்த நேரத்தில் வந்த ஒரு சந்தோஷத்தினால் அல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொன்னேன். அதற்காக இன்று வரை நான் செய்கிறேன். அழைய சம்பவம் இதில் 30 பிறந்து 150 ஒரு மனிதர் பச்சாதாவப்பட்டவனாக அழுதவனாக பயந்தவனாக முகமெல்லாம் மறந்த நிலையில் கண்ணெல்லாம் மேலோங்கி இருக்கிற நிலையில் இருக்கின்ற பயங்கரமான சகந்தாவுடைய நிலையை நாம் பார்த்திருப்போம். இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்ற பொழுது முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கேட்டார்கள், என்ன உங்களுடைய வதுவுக்கு எதனாக உங்களுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சொன்னார்கள். எனது இரண்டு நண்பர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு தேவையற்றவை சந்திக்க போகிறேன். என்னுடைய உள்ளம் தூய்மையானவராக நாம் ஒவ்வொருவரும்
சிந்திக்க வேண்டும். செத்த பின்னாடியை கூட பார்க்கின்ற பொழுது அதனுடைய அந்த மோசமான தன்மைகள் வெளிப்படுகின்ற பொழுது கூட நான் பார்ப்பதற்கு நல்ல விடயங்கள் இருக்கிறது. மனைவியிடத்திலே ஒரு செயல் செயற்பாடு வழியாகிறதை கோபம் உண்டாகக்கூடியது என்றால் நாம் அவனிடத்திலே பார்ப்பதற்கான நல்ல காரியங்கள் இருக்கிறது. எப்படி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மதத்தின் மேல் செய்வோனாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நலவு செய்தார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் பார்ப்போமே ஆனால் எதற்கு அவர்களுக்கு மாற்றி ஏற்படுத்த ஒரு சமூக பதிவாக இருக்கிறது. அவர்கள் ஒரு கப்பலிலே டிஜிலா நதியிலே கப்பலிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது பக்கத்து கப்பலிலே பார்த்தார் வாலிபன். வாலிபன் என்றால் அவர்கள் கூந்தல் போடுகின்ற காலத்தில் ஏற்ற செயல்பாடு. அதனால் தான் வாலிபர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிர்வாகம் வாலிபர்களுக்கான அவர்களுக்காக என்று சொன்ன பொழுது அவர் இரு கைகளை உயர்த்தி அல்லாஹும்ம ஃபர்ஹ்ஹும் ஃபில் ஆகிரத்தி கமா ஃபர்ஹ்தஹும் ஃபித் துன்யா வதுப் அலைஹிம் யா ரப்பி. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக நீ வைத்தாயோ அதுபோன்று ஆகிரத்திலும் சந்தோஷமாக வைத்திருப்பாயாக, அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக யா ரப்பி என்று துஆ கேட்டார். மாணவர்களுக்கு ஆச்சரியம், நாம் அவர்களுக்காக பதுவாசியமாக சொன்னோம், இவர்கள் துஆ கேட்கிறார்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார்கள், அதையும் தாண்டி நலவை காண்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அத்தோடு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி வெளியமானவர்களே, நாம் இப்போ அழகாகவும் சாப்பிடுகிறோம், ஆனால் ஒரு சமூகம் என்று சாப்பிட முடியாத நிலையில் உண்ண முடியாத நிலையில் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த பொதிகள் எல்லாம் அது மறுக்கப்படுகின்ற நிலையில் மிக அநியாய ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திற்கு மிக அநியாயம் செய்யப்படுகின்ற பல மாதங்களாக 242 நாட்களையும் தாண்டி அந்த மக்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவருடைய மக்கள் அவர்களுக்காகவும் என்னுடைய ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வினாடிகள் அவர்களுக்காக நாம் செலவழிப்போம். அல்லாஹும் வச்சுக்கிறோம், இது மாத்திரம் போதுமானது. எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவியாக இருப்பாயாக. இது நாம் நல்ல உதயங்களை காட்டியிருப்பதாக வாசந்தாவது தகவல்கிறார்.